சின்ன வயசில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அம்மாவோ அப்பாவோ யாராவது காசு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன தோணும்? மிட்டாய் வாங்கி தீங்கணும், ஐஸ் வாங்கி தீங்கணும் அப்படின்னு தோணும். தேன் மிட்டாயி, ஜவ்வு மிட்டாயி, கமருக்கட்டு, இப்படி ஏகப்பட்ட மிட்டாய்கள் இருக்கும். கையில் இருக்கிறது கொஞ்சோண்டு காசு தான், ஆனால் நிறைய நேரம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு ஏற்றாப்புல உட்காந்துருக்கக்கூடிய பாட்டிக்கிட்ட போய் அவிச்சோ வறுத்தோ வச்சுருக்கக்கூடிய கடலையை வாங்கி பை நிறைய போட்டுக்கிட்டு நாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ எதுக்கு இந்த கதைன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடலையினுடைய வரலாறுங்க. பார்க்கலாமா? இன்றைக்கி சென்னையிலேருந்து மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கு போகணும்னா சும்மா வழுக்கிக்கிட்டு போகலாங்க. அந்த அளவுக்கு சாலைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 17ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே தென் தமிழகத்துக்கான நெடுஞ்சாலையை ஒரு பெண் அமைச்சு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு ராணி. அந்த பெருமைக்குரியவர் ராணி மங்கம்மா. இவங்க ஆட்சி காலத்தில் திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1689 கிபி 1704 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் தான் இந்த பகுதிகளுக்கான நெடுஞ்சாலைகளை அவங்க அமைச்சிருக்காங்க. இவங்க மற்ற ஆட்சியாளர்கள் மாதிரி கோயில் கட்டுறதுலலாம் ஆர்வம் காட்டலை. அவங்க சாலைகள் அமைச்சாங்க, சத்திரங்கள் கட்டினாங்க. இந்த சத்திரங்கள் வழியாக பயணிகள் தங்கி போகும்போது அந்தந்த பகுதிகளில் ஒவ்வொரு ஊர்கள் முளைக்க தொடங்கியது. அதற்கு முன்னாடி வரைக்கும் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி போகணும் அப்படின்னா கோவில்பட்டி வழியாக எந்த சாலையுமே கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி செழிப்பாக இருந்த ஊர்கள் வழியாகத்தான் பாதைகள் இருந்தது. இன்றைக்கும் இந்த மக்கள் இந்த சாலையை மங்கம்மா சாலை அப்படின்னு தான் அன்போடு அழைக்கிறாங்க. நான் இப்போ நிற்கிறது கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய பூவநாதர் செண்பகவல்லியம்மன் கோவிலுக்கு முன்னாடிங்க. கோவில்பட்டியினுடைய வரலாறும் இந்த செண்பகவல்லியம்மன் கோவிலினுடைய வரலாறும் இரண்டரை கலந்தது. இந்த கோவிலை கட்டினது செண்பக மன்னன். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை அப்படிங்கக்கூடிய பகுதியை அவன் ஆட்சி செஞ்சுருக்கான். அவனுக்கு ஏற்பட்ட சாபத்திற்கு நிவர்த்தி தேடுவதற்காகத்தான் இந்த கோவிலை கட்டினானான். அப்படியே இந்த கோவிலை சுற்றி கோவிற்புரி அப்படிங்கக்கூடிய ஊரையும் நிர்மாணிச்சிருக்கான். அதுதான் கோவில்பட்டியாக இன்றைக்கி மாறி நிற்கிது. இதனுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக, அதாவது நரசிம்மவர்மன் காலத்திற்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முனிவர் சிவஞான யோகி எழுதின கோவிற்புரி புராணம் அப்படிங்கக்கூடிய நூலில் இந்த கோவிலை பற்றியும் கோவில்பட்டி ஊரை பற்றியும் நிறைய தகவல்கள் இருக்குது. மங்கம்மா சாலையும் இந்த செண்பகவல்லியம்மன் கோவிலும் கோவில்பட்டியினுடைய வரலாறை சொல்லுது. கோவில்பட்டியினுடைய சுவையை எது சொல்ல போகுது? நான் இப்போ கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதன் வாழ்வு அப்படிங்கக்கூடிய கிராமத்தில் இருக்கேன். எனக்கு பின்னாடி தெரிகிறது எல்லாமே நிலக்கடலை தோட்டம். இந்த நிலக்கடலை செடிக்குள்ள வேர்பகுதிகளில் இந்த மாதிரியான நிலக்கடலை உருவாகியிருக்கும். கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் நல்ல தரமான நிலக்கடலை கிடைக்கிறதுனாலையும் அதில் சேர்க்கக்கூடிய தித்திப்புக்கான வெள்ளம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளிலிருந்து கிடைக்கிறதுனாலையும் தான் இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு தனி சுவை கிடைக்குது. அதுபோக அதில் சேர்க்கக்கூடிய கல்கண்டு, ஏலக்காய், சுக்கு இதுவும் ஒரு தனி சுவையை கொடுக்குதுங்க. கடலை மிட்டாய் செய்யறதுக்கான முதல் ப்ராசஸ் கடலையை வறுக்கிறதுங்க. இப்போ பச்சை கடலையாக எடுத்து வச்சுருக்கிறாரு. இது பச்சை கடலை, உடச்ச கடலை. இந்த கடலையை ஒரு சட்டியில் வறுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மணலை சலிச்சு போட்டுருங்க. அப்படி தானே, நல்ல பொடிய மணலை சலிச்சு எடுத்துட்டு அதுல இருந்து பச்சை கடலைய வறுக்கிறாங்க. இப்போ இந்த வறுக்கிறதுக்கான பதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முழு கடலையா இருக்கிறது வெடிக்கணும். வெடிச்சுட்டா அது பதம் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துடுறாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து சேராம சலிச்சு எடுத்துட்டு அதை தனியா எடுத்து கொட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ என் கையில் இருக்கிறது ஒரு சலடைங்க. முதல்ல கடலையை வறுத்தாங்க, அதில் இருக்கக்கூடிய மணலை சலிச்சும் எடுத்தாங்க. இது சூடு ஆறின பிறகு திரும்ப சலிக்கிறதுக்கான சலடை. என்னென்னா சூட்டோட சலிச்சா அந்த கடலையில் அந்த மண் ஒட்டிக்குமா, தனியாக பிரிஞ்சு வராதான். சூடு ஆறின பிறகு இந்த சலடையில் சலிக்கும் போது அந்த மண் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதற்கு பிறகு அந்த கடலையை ஒரு மூட்டையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. என் பக்கத்தில் இருக்கக்கூடியது கடலையை உடைக்கக்கூடிய மிஷின்.
இதில் மேலே கடலையை போடும்போது தொலி தனியாகவும் அந்த கடலை ரெண்டு ரெண்டு துண்டுகளாக இந்த பக்கத்தில் கீழே வந்து விழுந்துருது. இதைத்தான் கடலை மிட்டாயினுடைய அடுத்த ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. கடலை மிட்டாய்க்கான அடுத்த ப்ராசஸ் பாகு காய்ச்சறது. அதாவது தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் வெள்ளத்தையும் போட்டு பாகு காய்ச்ச போகிறாங்க. இப்போ 20 லிட்டர் தண்ணிக்கு 6 கிலோ வெள்ளம் அப்படிங்கக்கூடிய கணக்கில் தான் இவங்க காய்ச்சுறாங்களாம். இப்போ காய்ச்சலாமாண்ணே, எடுத்து ஊற்றுங்க தண்ணி. வெள்ளப்பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்த பிறகு அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய தூசி துரும்புகள்லாம் மேலே இருக்கும், அதை எல்லாத்தையும் சலடை போட்டு வழித்து எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு தான் இந்த வெள்ளப்பாக